ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேகே க்ரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மில்லட்டில் பெசரட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியான ஃபுட்டு. டயபெட்டிக் பேஷண்ட்லேருந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப ஈஸியானது. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போது இந்த பெசரட்டு புதினா சட்னி, புதினா சட்னியை வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ பெசரெட்டுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். பெசரெட் பச்சை பயிறு, பெசரெட்டுனா பச்சை பயிறு தான். பச்சை பயிறு ஒரு கப் எடுத்திருக்கேன். அதே கப் அளவுக்கு நான் குதிரவாளி எடுத்திருக்கேன் இந்த வாட்டி. எப்போவுமே எல்லாருமே அரிசி போட்டு தான் பண்ணுவாங்க, நான் இப்போ மில்லட்டில் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நல்லா வந்தது, ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. இப்போ அதே சேம் அளவு மில்லட் எடுத்திருக்கேன், குதிரவாளி. அதையும் ஒரே இதில் போட்டுட்டு நல்லா ஒரு 4 மணிநேரம்லேருந்து 5 மணிநேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடணும். நல்லா ஊற வச்சுருங்க. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுறீங்களா இருந்தால் நைட்டு கூட ஊற வச்சிடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு, ஏன்னா மில்லட்டில் கொஞ்சம் மண் இதெல்லாம் இருக்கும், நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ஊற வைக்கும்போதே கழுவிட்டிங்கன்னா அதில் இருக்க சக்தெல்லாம் போகாமல் இருக்கும். அதனால் நல்லா 2 வாட்டி கழுவிட்டு இப்போது நான் ஊற வச்சிட்டேன் பாருங்கள். இதை அப்படியே எடுத்து வச்சுடுங்க. ஈவினிங் டின்னருக்கும் பண்ணிக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி. இப்போது இதை பாருங்கள், க்ளீனாக கழுவி எடுத்தது ஊற வச்ச பச்சை பயிறு. இதை இப்போது மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். மிக்சியில் போட்டுட்டு இதோட இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இந்த 3ம் போடுறோம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்காங்க. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்காங்க. இதை கல்லுப்பு போட்டுட்டேன், கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். கல்லுப்பு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். ஏன்னா நான் இது எல்லாமே ஒரு ஒரு கப்பு போட்டிருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். நீங்களும் அது உங்களை நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு கூட லைட்டாகவே போடுங்க, ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் போடாதீங்க. இப்போ மிக்சியில் குற குறன்னு அடிச்சுக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நல்லா அரைச்சிட்டு பாருங்கள், ரொம்ப குற குறன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு நைஸான ரவை பதத்துக்கு இருக்கணும். இதை இப்போது பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு தேவையான அளவு நம்ம மிக்சியிலேயே அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கணும். பாருங்கள், இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி, மிக்சியிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை மிக்சியெல்லாம் க்ளீன் பண்ணி இதில் ஊற்றிடுறேன். ஏன்னா அதில் கொஞ்சம் அந்த மாவு இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா இதில் ஊற்றிட்டு நல்லா கலரி மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது தோசை மாவு பதத்துக்கு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப தண்ணியாகவும் ஆக்கிடாதீங்க, ரொம்ப கட்டியாகவும் இருந்ததுன்னா அடை மாதிரி வந்துடும். இது நல்ல மெல்லிசான தோசை மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு வாட்டி ஊற்றும் போதும் மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. ஏன்னா தண்ணி மேலே வந்துடும், அந்த பயிர் வந்து கீழே போய் நின்றுடும். நல்லா மெலிசாக, நார்மலாக நம்ம மெலிசான தோசை பேப்பர் ரோஸ் போடுற மாதிரியே போடலாம். நல்ல தோசை நல்லா இது பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஆனியன் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். சில பேருக்கு ஆனியன் பிடிக்கலன்றவங்க விட்டுடலாம், ஆனால் ஆனியன் போட்டால் தான் பெசரட் நல்லாயிருக்கும். நல்லா ஆனியன் போட்டுட்டு நல்லா மூடி வச்சு மூடிட்டா போதும், திருப்பி போட தேவையில்லை. நல்லா அதுக்கு தகுந்த மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது பண்ணிட்டீங்கன்னா, வேக விட்டிங்கன்னா தோசை நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வந்துடும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை புதினா சட்னியோட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த புதினா சட்னி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு பண்ண சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.